ஆனா தலைவி ட்ரைலர் பாத்துட்டீங்களா அண்ணா? கண்டிப்பா. எப்படி இருக்கு ட்ரைலர் பாத்தீங்களா? நல்ல ஒரு அதாவது நம்மளுடைய தலைமுறைக்கு எல்லாம் பார்க்காம இருந்த ஒரு விஷயத்த இந்த தலைமுறைக்கு காட்டிக்கிறாங்க. ஏன்னா சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸ்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அம்மாவுடைய அந்த விஷயங்கள் தெரியும். அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தோன்னா நாங்கள் வந்து 90 கிட்ஸுங்க கண்டிப்பாக இதை நான் பார்த்தோன்னா நல்லா இருந்தது. எப்படின்னா அம்மாவோட நடிப்பில் நடிச்சிருக்காங்களே அந்த ஹிந்தியா நடிகை அவங்க எப்படி நடிச்சிருக்காங்களே? இல்லைங்க நல்லா அதாவது அம்மாவுடைய நடிப்பு யாரும் நடிக்க முடியாது. இருந்தாலும் அம்மாவுடைய நடிப்பு நடிச்சிருக்கிறாங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் நடிச்சிருக்கிறவர் அரவிந்த் சாமி தான் நடிச்சிருக்காரு. ஆமாங்க செம்மையாக இருக்குதுங்க கண்டிப்பாக. அதாவது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற ஒரு விஷயமாக இந்த படம் இருக்குது. அந்த அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக நம்பர் ஒன்னாக இருக்குங்க. சமுத்திரகணி வந்துட்டு அண்ணாவை நடிச்சிருக்காங்க. ஸோ அவரோட வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் வில்லன் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? கண்டிப்பாக சமுத்திரகணி பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டரும் நல்லா செய்வாங்க. இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் மிக மிக அதாவது சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. நல்ல விஷயங்களை வந்து மக்களிடம் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதுல சமுத்திரகணி அண்ணாவுடைய நடிப்பில் நடித்தார் பார்த்தீங்களா, அது எங்களுக்கு என்ன சார்ந்த மட்டும் இல்லை எங்களுடைய 90 கிட்ஸை சார்ந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க. ஒரு நாள் ட்ரைலர் பார்க்கும்போதே உங்களுக்குலாம் ரொம்ப? ஆமாங்க கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு படம் வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு அந்த டேட் அந்த டேட் எனக்கு தெரியலங்க. ஓகே ஓகே மதிப்பு தெரியல. அதான் ட்ரீசர் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தை பார்க்கறதுக்கான ஆர்வங்கள் அதிகமாக இருக்கு. நான் கட்சியை சார்ந்த சொல்லலைங்க, தனிப்பட்ட முறையில் சொல்கிறேங்க. ஓவரால் ட்ரைலர் பார்க்கும்போது தரமாக இருக்கா? கண்டிப்பாக ரொம்ப 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 சூப்பராக இருக்கு. நினைக்கிறோம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது அது பயோபிக் மூவி தான்ட்டு. கொஞ்சம் அதோ சினிமாட்டிக்காக டைலாக்லாம் பேசுகிற மாதிரி இருக்குது பார்க்குறப்போ. என்னன்னு தெரியல பார்ப்போம். ஆனால் பார்க்குறப்போ ட்ரைலர் பார்க்குறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுது. இந்த சமுத்திரகணியோட ரோல் எப்படி ப்ரோ? அண்ணாவை பண்ணியிருக்கார் அவர் அண்ணா கேரக்டரில். ஸோ அது எப்படி? அவரும் நல்லா பண்ணுவாரு தான் பேர் தான் ப்ரோ சொல்ல முடியும். இல்லை உங்களுக்கு தெரியுதா அந்த லுக்லாம் தெரியுது? லுக்கும் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. லுக்லாம் மியூசிக் நல்லா இருக்கு. ஜிவி தலைவி ட்ரைலர் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக. இப்போ தான் இப்போ ஒரு 2 hour 3 hour நான் ஃப்ரெண்டு காட்டினான், நான் அதில் பார்த்துருக்கேன். இப்போ தான் பார்த்தேன். அவன் வந்து சொன்னான் இதுமாரி இது ஆகிட்டு ஒரு இதாக ஆகிட்டுருக்குன்னு சொன்னான். எலெக்ஷன் டைமில் இதுமாரி வந்துருக்கிறா அப்படின்னா பார்ப்போம் என்னான்ட்டு. 23 April தான் சொல்லியிருக்காங்க போல், எனக்கு சரியாக தெரியல டேட்டு. நான் டேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா நான் இது பண்ணுறேன். சொல்லுங்கள். அம்மாவோட வாழ்க்கை வரலாறு வந்து படமாக எடுத்துருக்காங்க. ஆ வந்துட்டு அரவிந்த் சாமி வந்துட்டு எம்ஜிஆர் கேரக்டரில் பண்ணியிருக்காரு, எப்படி அவர் கேரக்டர்? அரவிந்த் சாமி கண்டிப்பாக நல்லா தான் பண்ணியிருப்பார். அவர் வந்து எல்லா படமும் ஒரு இதாக சொல்ல முடியாது. அவர் அவர் பழைய ஆக்டர் வேறு, அவர் பழைய ஆளுங்க எல்லாரையும் பார்த்தவங்க நம்ம இப்போ வந்து பார்க்குற நம்ம எல்லாருமே அந்த டைமில் பார்த்தவங்க அவங்க வந்து நடிச்சிருக்காங்கும்போது அரவிந்த் சாமி அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இதாக தான் ஆகும். அது பார்ப்போம் நம்ம என்னென்னு படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். கண்டிப்பாக சொல்கிறாரு அவர் வந்து மக்களை நம்ம நம்புனா. அரவிந்த் சாமி சொல்கிறாரு எம்ஜிஆர் கேரக்டர் வந்து சொல்ல மக்களை வந்து நம்ம நம்பினா அவங்க வந்து நம்மளை நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாரி இப்போ உள்ள தலைவங்க யாருமே கிடையாது. எம்ஜிஆர் சொன்னவர் தான் இந்த இதெல்லாம் சொன்னவர் தான். ஆனால் இப்போ வந்து அந்தமாரி சொல்கிற தலைவங்க யாருமே கிடையாது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிடையாது. எல்லோரும் வந்து இது பண்ணுற ஆள் தான் நம்ம. வேறு இதுதான் சொல்லுங்கள் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அரவிந்த் சாமி பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சொல்லியிருக்காரு அந்த டைலாக். அதுபடி இருப்பாங்களா அந்த தலைவருங்க? இதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் ஏற்படுதா அப்படின்னு பார்ப்போம். ஓகே ப்ரோ. ஓவரால் ட்ரைலர் எப்படி ப்ரோ இருக்குது? நல்லா தான் இருக்குது. அம்மா கேரக்டர்லாம் நடிச்சிருக்கிறது அவங்க கொஞ்சம் சொல்ல வேண்டியது தான். ஹிந்தி ஆக்டர் அவங்க கண்டிப்பாக சொல்ல வேண்டியது இது தான். பார்த்துக்கலாம். அவங்க நடிப்பை பார்த்து தான் சொல்ல முடியும். நம்ம எதுவும் முழுசாக சொல்ல முடியாது. பைக் ட்ரைலர் பார்த்து எதுவும் சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஆ பார்த்தோம் ப்ரோ, நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அரவிந்த் சாமி நல்லா பண்ணியிருந்தாரு. இருக்கு கண்டிப்பா.
பரவாயில்ல நல்லா இருக்கு. தேங்க்யூ.